தமிழக மக்களுக்காக திமுக உழைப்பதாகவும் அதானி குடும்பத்திற்காக பாஜக உழைப்பதாகவும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் கம்பம் தனியார் திருமண மண்டபத்தில் 1200 திமுக கழக மூத்த முன்னோடிகளுக்கு பொற்குழி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கிழி வழங்கினார். இக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர் உதயநிதி, டிசம்பர் 17 திமுக மாநில இளைஞரணி மாநாடு நடைபெறவுள்ளதாகவும், இந்த மாநாட்டிற்கு 400,000 மேற்பட்ட இளைஞர்கள் வருவார்கள் என்பதை எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். தமிழக மக்களுக்காக திமுக உழைப்பதாகவும் பாஜக அதானி குடும்பத்திற்காக உழைப்பதாகவும் தெரிவித்த அமைச்சர் உதயநிதி, குறுகிய காலத்தில் அதானி உலகில் 2வது பணக்காரராக மாறியுள்ளதாக குறிப்பிட்டார். உலக பணக்காரர்கள் ஒரு தனியார் கம்பெனி இவ்வளவு பெரிய வளர்ச்சி எப்படி ஆகுது? அமெரிக்காவிலிருந்து ஆதாரத்தோட எப்படி ஒரு தனியார் நிறுவனம் பெரிய வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்னு